உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் சுமார் எட்டு லட்சம் பேர் உயிரிழப்பு அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள பிரச்சாரம் ரஷ்ய எதிர்கட்சி தலைவர் நாவல் நீ உடல்நிலை கவலைக்கிடம் தேநீரில் விஷம் கலந்து இருந்ததாக தகவல் பெலாரஸ் அதிபர் தேர்தல் சர்ச்சை தேர்தல் அதிகாரிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகள் மற்றும் சீனாவின் ஊகானில் தொடங்கிய கோவிட் தொற்று அதிவேகமாக பரவி அதன் தன்மை கூறுகள் வீரியம் தாக்கம் பற்றி உலக நாடுகள் சற்றே தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உயிர்களை பலி கொள்ள தொடங்கியது தற்போது வரை கோவிட் தொற்றுக்கு சுமார் எட்டு லட்சம் பேர் பலியாகியுள்ளனர் எனினும் கடந்த சில வாரங்களாக தொற்றின் தாக்கம் சற்று குறைந்து வருகிறது என்ற நிலையில் உலக நாடுகளும் மக்களும் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் சூழலில் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதால் ஊரடங்கு உத்தரவு திரும்ப பெறப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தினால் உலக நாடுகளில் இயல்பு வாழ்க்கை மெதுவாக திரும்பி வருகிறது என்றே கூறலாம் கோவிட் தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியன்று அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான பிரச்சாரம் தற்போது சூடுபிடித்துள்ளது நியூசிலாந்தில் கோவிட் தொற்று பரவலின் காரணமாக அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று நடைபெற இருந்த நாடாளுமன்ற தேர்தல் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் அந்நாட்டின் பிரதமர் ஜெசிண்டா ஆடன் கோவிட் தொற்றின் காரணமாக நியூசிலாந்து அதிகமாக பாதிக்கப்படாத நாடு என்று இருந்தபோதிலும் கடந்த சில வாரங்களாக ஆக்லாந்து போன்ற நகரங்களில் தொற்று பரவத் தொடங்கியதை அடுத்து இங்கு ஊரடங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கோவிட் தொற்றின் காரணமாக பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த தென்னாப்பிரிக்காவில் மதுபானங்களின் காரணமாக தொற்று அதிகமாக பரவுகிறது என்பதன் அடிப்படையில் அதன் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது எனினும் மதுபான விற்பனையாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க இந்த கடைகள் தற்போது திறக்கப்பட்டுள்ள நிலையில் மதுபான கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது கோவிட் தொற்றின் காரணமாக இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த ஸ்பெயினில் தொற்றின் தாக்கம் சற்று குறைந்த நிலையில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன தொற்று இரண்டாவது சுற்றில் பரவத் தொடங்கியதை அடுத்து முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது இதை எதிர்த்து தலைநகர் மாட்ரிட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் முகக்கவசம் அணிவது தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருப்பதாக இவர்கள் கருத்து தெரிவித்தனர் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் உள்ள மெல்போர்ன் நகரில் கடந்த சில வாரங்களாக தொற்று அதிகமாக பரவியதை அடுத்து கடந்த ஒரு மாத காலமாக ஊரடங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நகரில் தனிமைப்படுத்தும் நடைமுறைகளும் தீவிரமாக்கப்பட்டுள்ளன ஆஸ்திரேலியாவில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவிட் தொற்றினால் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பிரான்சில் வேலை இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு மேல் வேலை பார்க்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றின் தாக்கம் தற்போது இருபது முப்பது நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களை அதிகம் பாதிப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது தொற்றின் தாக்கம் தொடங்கியபோது இந்த தொற்று வயதானவர்களையும் சிறு குழந்தைகளையும் மட்டுமே அதிகம் பாதிக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் உலக சுகாதார அமைப்பு தற்போது இந்த தொற்று இளைஞர்களை பாதிக்கும் என்ற கருத்தை கூறியிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கோவிட் தொற்றின் தொடக்க பூமியான சீனாவில் உள்ள ஊகானில் நிலைமை தொடர்ந்து சீரடைந்து வருவதையொட்டி அனைத்து கேளிக்கை பூங்காக்களும் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளன இதில் மாயா நீர் பூங்காவில் வார இறுதியில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நீர் விளையாட்டுகளில் பங்கேற்க தொடங்கியுள்ளனர் கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்து செல்வந்தர்களை மட்டுமே சென்று சேரக்கூடாது என்று போப் பெருந்தகை பிரான்சிஸ் கூறியுள்ளார் வேட்டிக்கனில் பேசிய அவர் உலகளாவிய வகையில் தொற்றுக்கான தடுப்பூசி உரிய நடைமுறையோடு அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றை இரண்டு ஆண்டு காலத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய தொற்று கொரோனா என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் கூறியுள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட வைரஸ் தொற்றை விட கொரோனா தொற்று வேகமாக பரவ உலகமயமாக்கல் அனுமதித்துவிட்டது என அவர் மேலும் கூறினார் தற்போது நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கும் சூழ்நிலையில் நாம் ஒட்டுமொத்த முயற்சிகள் மேற்கொண்டால் இரண்டு ஆண்டுக்குள் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் தடுப்பூசி விநியோகிக்கப்படுவதில் பகிர்ந்து கொள்வதில் சமமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தேவைப்படும் அனைவருக்கும் அது கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி தடுப்பு மருந்து உறுதியாக கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் பகிர்வு அதன் விநியோகம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் உலாவரும் வரும் இவ்வேளையில் மக்களின் மனதில் எல்லாம் இருப்பது ஒரே கேள்விதான் இந்த தடுப்பூசி தடுப்பு மருந்து எப்போது கண்டுபிடிக்கப்படும் அது எப்போது பொதுவெளியில் அறிமுகப்படுத்தப்படும் அதன் பலன் எப்போது மக்களை வந்தடையும் என்பது மட்டும்தான் உலக நாடுகள் அனைத்திலும் நடைபெறும் தேர்தல்களுக்கெல்லாம் மகுடமாக கருதப்படுகிறது அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் இந்த தேர்தல் அமெரிக்கா மற்றும் அந்நாட்டு மக்கள் மீது மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மாபெரும் நிகழ்வு என்பதை கடந்து தனது உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகள் மூலம் உலக நாடுகள் மற்றும் அவற்றின் மக்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகுந்த செல்வாக்கும் அதிகாரமும் மிக்க அதிபரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என்றால் அது மிகையாகாது அமெரிக்க அரசியல் சட்டத்தின்படி நவம்பர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று தேர்தல் நடைபெற வேண்டும் அடுத்து வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அன்று அதிபர் பதவியேற்க வேண்டும் என்பது விதிமுறையாகும் தேர்தலுக்கு முன்பு குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மாநாடுகள் நடைபெறுவது அமெரிக்காவில் ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது இதன்படி விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள மில்வாக்கியை மையமாக கொண்டு நடைபெற்ற மெய்நிகர் மாநாட்டில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடன் அதிபர் பதவிக்கான ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் இம்மாநாட்டில் ஏற்புரையாற்றிய எழுபத்தி ஏழு வயது ஜோ பைடன் தற்போதைய ஆட்சியில் அமெரிக்கா அளவுக்கு அதிகமான காலகட்டத்திற்கு இருளில் மூழ்கியிருப்பதாக கூறினார் தாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இருளை ஒதுக்கி வெளிச்சத்தோடு கூட்டணி அமைத்துக் கொள்ள இருப்பதாக அவர் உறுதி கூறினார் அமெரிக்கா மிக நீண்ட காலகட்டத்திற்கு அதிகப்படியான அச்சம் பிரிவு சினம் ஆகியவற்றை கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் எனவே தற்போதைய தேர்தல் இனிவரும் நீண்ட காலகட்டத்தில் அமெரிக்கா எந்த பிம்பத்தை கொண்டிருக்கும் என்பதை நிர்ணயிக்கும் என்று அவர் கூறினார் இம்மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் தற்போதைய அதிபர் வெள்ளை மாளிகையில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் இம்மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அமெரிக்க நிர்வாகம் தற்போது மற்றொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி போல் இருப்பதாக தெரிவித்தார் அதிபர் என்கின்ற உயர் பதவிக்கு உரிய நடைமுறைகளை ட்ரம்ப் கொண்டிருக்கவில்லை என்றார் அவர் இம்மாநாட்டில் பேசிய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவி மிஷெல் ஒபாமா நம் எதிர்கால வாழ்வு இந்த தேர்தலை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது என்ற உணர்வோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு கிடைத்த தவறான ஒரு அதிபர் என்றும் அவர் கூறினார் ஜனநாயக கட்சி மாநாட்டில் தம்மை பற்றி கூறப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலளித்த அதிபர் டிரம்ப் தமது நிர்வாகத்தில் அமெரிக்கா பொருளாதார துறையில் வரலாறு படைத்திருப்பதாகவும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் அது மட்டுமல்லாது ஒபாமாவின் ஆட்சிக் காலத்தில் மக்கள் திகிலோடு இருந்ததாகவும் அதனாலேயே அவர்கள் தம்மை அதிபராக தேர்ந்தெடுத்ததாகவும் தெரிவித்தார் அமெரிக்காவின் முக்கியமான அரசியல் கட்சியான ஜனநாயக கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை அதிபர் வேட்பாளருக்கான முதல் பெண் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் முதல் ஆசிய அமெரிக்கர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரான கமலா ஹாரிஸ் பேசுகையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தலைமையின்மையும் குறைபாடுகளும் அமெரிக்க மக்களின் உயிர்களுக்கு ஊறு விளைவித்ததோடு வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறினார் ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் அனைத்து தரப்பினரையும் ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவார் என்றார் கமலா மேலும் கமலா பேசுகையில் சென்னையில் வாழும் தமது சித்தி பற்றி குறிப்பிட்டது Family is my husband Doug, who I met on a blind date set up by my best friend. Family is our beautiful children, Cole and Ella, who call me Mamala. Family is my sister. Family is my best friend, my nieces and my godchildren. இதற்கிடையே குடியரசு கட்சியின் மாபெரும் மாநாடு நார்த் கரோலினா மாநிலத்தில் உள்ள சார்லெட்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுக் கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான ட்ரம்ப் அவரது மனைவி மெலானி ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளர் மைக் பென்ஸ் ஆகியோர் இம்மாநாட்டில் உரையாற்றுவார்கள் இம்மாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் குடியரசு கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் இதையடுத்து அதிபர் பதவிக்கான வேட்பாளர்கள் இடையேயான நேருக்கு நேர் விவாதம் மூன்று முறை நடைபெறும் என்று தெரிகிறது இந்த விவாதங்கள் உலக ஊடகங்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் நிகழ்வாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் அதற்கான பிரச்சாரம் பொது விவாதங்கள் மாநாடுகள் என்ற அனைத்துமே உலக நாடுகளின் உலக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் என்பது நிச்சயம் ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நாவல்னி நினைவிழந்த நிலையில் ஜெர்மன் தலைநகர் பெர்லினியில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சைபீரிய நகரமான டாம்ஸ்கும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கும் இடையே பயணித்துக் கொண்டிருந்தபோது போது நாவல்னிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவரது விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனைக்கு பிறகு அவர் அருந்திய தேநீரில் விஷம் இருந்ததாக செய்தி வெளியானது மருத்துவமனையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமானது மேலும் பரிசோதனை பற்றிய முரண்பட்ட கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கின இந்நிலையில் அவருக்கு சிகிச்சை வழங்க தயாராக இருப்பதாக ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முன்வந்த நிலையில் அவரை டாம்ஸ்கிலிருந்து பெர்லினுக்கு அழைத்து செல்ல ஜெர்மனி விமானம் ஒன்றை அனுப்பியது ஆனால் ஹோம்ஸ்க் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் நாவல்னியின் உடல்நிலை மோசமாக இருப்பதால் அவர் பயணம் மேற்கொள்ள இயலாது என்று கூறினர் ஆனால் பல மணி நேரங்களுக்கு நடந்த ஆலோசனைகளை அடுத்து சர்வதேச அழுத்தம் மற்றும் நாவல்னியின் மனைவியின் கோரிக்கையின் காரணமாக அவர் சிகிச்சைக்கென ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அலெக்சி நாவல்னி ரஷ்ய அதிபர் புட்டினின் கொள்கைகளுக்கு எதிராக குரல் எழுப்பி பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது பெலாரூசில் இம்மாதம் ஒன்பதாம் தேதியன்று நடந்த சர்ச்சைக்குரிய அதிபர் தேர்தலில் அலெக்சாண்டர் லூகஷென்கோவ் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று அழைக்கப்படும் லூகஷென்கோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் சோவியத் யூனியனை விட்டு பெலாரூஸ் வெளியேறிய பிறகு கடந்த இருபத்து ஆறு ஆண்டுகளாக அதிபராக உள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதியன்று நடந்த தேர்தலில் இவரை எதிர்த்து முப்பத்தி ஏழு வயது ஸ்வெக்லானா போட்டியிட்டார் இத்தேர்தலில் லூகஷென்கோ எண்பது சதவீத வாக்குகளையும் ஸ்வெட்லானா சுமார் பத்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதை அடுத்து தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகர் மின்ஸ்கின் வீதிகளில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதற்கிடையே தனது குடும்பத்தின் பாதுகாப்பை கருதி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வெட்லானா லித்வேனியா தஞ்சம் புகுந்தார் எனினும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன லூகஷென்கோவின் பதவி விலக கோரி போராட்டங்கள் தீவிரமடைந்தன இதற்கிடையே பெலாரூசில் நடந்த தேர்தலை அங்கீகரிக்காத ஐரோப்பிய ஒன்றியம் தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரிகள் மீது பொருளாதார தடைகளை விதித்தது மேலும் பெலாரூசின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உரிமை அந்நாட்டு மக்கள் பெற்றிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தி கூறியது அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு அந்நிய சக்திகள் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ள லூகஷென்கோ இதர நாடுகளின் தலையீட்டை தடுப்பதற்காக எல்லைகள் மூடப்படுவதாக அறிவித்துள்ளார் இதற்கிடையே அதிபர் லூகஷென்கோ தற்போது மறு தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் அரசியல் சட்டம் திருத்தியமைக்கப்பட்டு அதற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெற்று பின்பு தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளார் எனினும் மக்கள் அதிபரின் இந்த கருத்தை ஏற்கும் மனநிலையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே லித்வேனியாவில் தஞ்சமடைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வெட்லானா பெலாரூசில் சர்வதேச கண்காணிப்பில் நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளார் தொடர்ந்து அதிபர் லூகஷென்கோ ஆட்சியில் இருப்பது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வெட்லானாவின் நகர்வுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாடு போராட்டக்காரர்களின் திட்டங்கள் இவற்றுக்கு இடையே பெலாரூசின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே உள்ளது எல்லைப் பகுதியில் படைகளை திரும்பப் பெறும் பணிகளை முழுமூச்சுடன் தொடர்ந்து மேற்கொள்ள இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்தியா சீனா எல்லை விவகார ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான வழிமுறைகளை பின்பற்றுவது குறித்த கூட்டம் நடைபெற்றது இதில் இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சக இணைச் செயலாளர் தலைமையிலான குழுவும் சீன தரப்பில் வெளியுறவு அமைச்சக எல்லைப் பிரிவு தலைமை இயக்குநர் தலைமையிலான குழுவும் கலந்து கொண்டன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா இந்திய சீன எல்லைப் பகுதியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து இருதரப்பும் விரிவாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்தார் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் இருநாட்டு சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை தீவிரமாக பின்பற்றி மேற்கு பிராந்தியத்தில் உள்ள எல்லைப் இருந்து படைகளை முழுவதுமாக திரும்ப பெற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் இருதரப்புக்கும் இடையே தற்போது நிலவும் பிரச்சனைகளை விரைவாகவும் ஏற்கனவே உள்ள உடன்பாடுகளின் அடிப்படையிலும் தீர்த்துக் கொள்வது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார் மாலி நாட்டில் ஏற்பட்டுள்ள ராணுவ புரட்சியைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் பவுபக்கர் கிட்டா பிரதமர் மெய்கா பௌசிசே உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் அதிபர் இப்ராஹிம் பவுபக்கர் கிட்டா பயங்கரவாதத்தை ஒடுக்க தவறியதாகவும் தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாகவும் எழுந்த புகாரை தொடர்ந்து கடந்த இரண்டு மாதங்களாக மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்நிலையில் அந்நாட்டு ராணுவத்தினரும் கிளர்ச்சியாளர்களாக மாறியதைத் தொடர்ந்து அதிபர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய உயரதிகாரிகள் பலர் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக பிரதமர் மெய்கா பவுசிசே ராணுவ உயரதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியில் முடிவடைந்தது தற்போது அரசு கட்டுப்பாட்டை ராணுவ கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதால் மாலியில் ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாலியில் அதிபர் மற்றும் பிரதமர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்துள்ள ஐநா அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியுள்ளது மேலும் அதிபர் கைது செய்யப்படுவதற்கு முன் தமது பதவியை ராஜினாமா செய்ததால் அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது சிறைப்படுத்தப்பட்டுள்ள மாலி நாட்டின் அதிபர் மற்றும் பிரதமர் ஆகியோரை விடுதலை செய்ய சர்வதேச தலைவர்கள் புதிய இராணுவ ஆட்சி குழுவை வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் மாலியில் நிலவி வரும் அரசியல் சூழல் காரணமாக தீவிரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்பதால் சிறைபிடிக்கப்பட்ட அதிபர் மற்றும் பிரதமர் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் அந்நாட்டு ராணுவ அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர் லெபனானின் முன்னாள் பிரதமர் ரஃபிக் ஹரீரி கொல்லப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் வழக்கில் ஐநா ஆதரவு நீதிமன்றம் ஒருவருக்கு தண்டனை விதித்துள்ளது மற்ற மூவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஹரீரி உட்பட இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் எனினும் தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றம் ஹிஸ்புல்லா தலைமைக்கும் சிரியாவிற்கும் இந்த தாக்குதலோடு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரம் ஏதுமில்லை என்று கூறியுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது நடந்த ஏவுகணை தாக்குதலில் பொதுமக்கள் பலர் காயமடைந்தனர் இந்த ஏவுகணை தாக்குதல் ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் இருந்து நடந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் அஷ்ரப் கனி பங்கேற்ற போது இந்த சம்பவம் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரிட்டனின் கட்டுப்பாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தான் விடுதலை பெற்றதை குறிக்கும் நூற்று ஓராவது சுதந்திர தின விழா நடைபெற்ற போது இந்த ஏவுதனை தாக்குதல் நடந்துள்ளது பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூதரக உறவுகளுக்கு வாய்ப்பே இல்லை என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் வழங்கும் வரை இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இராஜாங்க உறவுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வெளியுறவு கொள்கை இருப்பதாக கூறினார் மேலும் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையேயான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு இருப்பதாக வந்துள்ள செய்திகளை அவர் முழுமையாக மறுத்தார் ஸ்பெயின் நாட்டின் முன்னாள் மன்னர் ஜுவான் கார்லோஸ் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது இம்மாதம் மூன்றாம் தேதி அன்று தாம் ஸ்பெயினை விட்டு வெளியேறுவதாக கூறிய மன்னர் முதலில் டொமினிக் குடியரசில் குடிபெயர்வதாக செய்திகள் வெளியாகின ஆனால் தற்போது அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனது மகன் பிலிப்பிடம் அரசின் பொறுப்புகளை ஒப்படைத்த முன்னாள் மன்னர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதால் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக செய்திகள் வெளியாகின எனினும் வழக்கு விசாரணைக்கு தான் என்றுமே தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சீனாவின் யாங்ஸே நதியில் ஏற்பட்டுள்ள பெருவள்ளத்தினால் ஒரு லட்சத்திற்கும் மேலானோர் நதிக்கரை ஓரங்களில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இருநூற்று முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள லேசான் புத்தர் சிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது யாங்சே நதியின் இரு கரைகளிலும் உள்ள நகரங்களிலும் கிராமங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட த்ரீ கார்ஜஸ் அணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சூடானை சேர்ந்த பதினாறு வயது இளைஞரின் உடல் பிரெஞ்சு கடையோர நகரமான காலேயில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த இளைஞர் பிரிட்டனில் தஞ்சம் புகுவதற்காக இங்கிலீஷ் கால்வாயை கடக்க முயற்சித்தபோது அவரது படகு கவிழ்ந்ததால் அவரது உடல் பிரான்ஸ் நாட்டின் கரையோர பகுதியில் ஒதுங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பிரிட்டனில் தஞ்சம் புக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுவரை இந்த வருடம் நான்காயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் இங்கிலீஷ் கால்வாயில் பயணித்து சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகிலேயே மிக வெப்பமான இடமாக கலிபோர்னியாவில் உள்ள டெத் வேலி உருவெடுத்துள்ளது இங்கு சமீபத்தில் ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வெப்பம் இந்த அளவிற்கு பதிவாகி இருப்பதாக தெரிகிறது எனினும் இந்த செய்தி உறுதி செய்யப்படவில்லை முன் எப்போதும் இல்லாத இந்த வெப்பத்தின் அனுபவத்தை விவரித்த சிலர் எரியும் அடுப்பில் இருப்பது போன்ற உணர்வை தருவதாக கூறியுள்ளனர் பருவநிலை மாற்றம் மற்றும் உலகம் வெப்பமயமாதலுக்கான மிகப்பெரிய அறிகுறியாக இது கருதப்படுகிறது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில்